மக்களே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஆல்ரெடி வந்துட்டு நான் ப்ராஜெக்ட் கே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படா தெரிய வரும் அப்படின்றதுக்கு ஒரு அப்டேட் ஒன்னு அந்த மூவி டீம் கொடுத்திருந்தாங்க. காமிக்கான் அப்படின்ற ஈவெண்ட்ல வந்துட்டு இது ப்ராஜெக்ட் கேனா என்ன அப்படின்றத ரிவீல் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து விட்டுருக்காங்க. அது என்ன எப்படி இருக்கு அப்படின்றதா பார்க்க போறோம். வாங்க பாத்துடலாம். டைட்டில் எப்படி இருக்குன்னா, கல்கி 2898 AD கிளிம்ஸ் அப்படின்னு வந்து வந்திருக்கு. மேபி வந்துட்டு இதுதான் டைட்டிலா இருக்கும், அதுதான் வந்து அப்டேட்டாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Project K. இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்தியன் ஃபிலிமில் வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்கும், ஒரு ஸ்டெப்பப்பாக நமக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக வந்துட்டு இது பிரபாஸ்க்குமே ஒரு கம்பேக்காக இருக்கும், மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கல்கி 2898 AD அப்படின்னா என்னன்னு வந்து எனக்கு சரியாக தெரியல. அதனால் நான் அதை கூகுள் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி வந்துட்டு நான் கல்கினா வந்துட்டு புக் எழுதுவாரில் அவருந்தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இது வேறு ஏதோ ஒரு விஷயம் போல், எதுக்காக இது கல்கின் டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்துருவோம். இதை பற்றி பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு, இது வந்து ஒரு நம்ம ரொம்ப காலமாக ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருப்போம்ல, இந்த ராமாயணம் அந்த மாதிரி வர்றதுலலாம் வந்துட்டு அந்த கதைகளெல்லாம் வந்து நம்ம நம்பிட்டு இருப்போம், இதெல்லாம் வந்து நடக்கும், இப்போ பைபிளில் இருக்கதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இப்போ இருந்து ஒரு 800 வருஷத்துக்கு அப்புறம் இது என்ன நடக்கும் அப்படின்றத வந்துட்டு ஒரு கதையாக வந்து ஆக்கியிருக்காங்க. மேபி வந்துட்டு அது ஒரு கடவுளை வச்சே கூட சொல்லலாம். இது வந்து கல்கி அப்படின்றது வந்துட்டு ஒரு கடவுள் லாஸ்ட் அவதாரம் அப்படின்ற மாதிரி இதுல போட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு கரெக்டா நான் சொல்றேனா என்னன்னு எனக்கு தெரியல, நான் படிச்ச எனக்கு அப்படிதான் புரிஞ்சுது. இந்த கல்கின்ற அவதாரம் வந்துட்டு இந்த கலியுகத்தை எப்படி பினிஷ் பண்றாங்க சம்திங் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தின முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமிகான் ஈவெண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் பிலிம் வந்துட்டு ரிவீல் பண்றாங்க அப்படின்னா அது இந்த படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு வேற மாதிரி ஃபீல் வருது. ஒரு இந்தியன் பிலிம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரல. நம்ம அந்த அவெஞ்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் ஒரு தீம்ல இருக்கு. இது வந்து பிரபாஸ்க்கு கண்டிப்பா ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ட்ரைலருக்கு கீழே, இந்த கிளிம்ஸ் வீடியோ கீழே வந்துட்டு, இது கிளிம்ஸ் இல்ல கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நல்லா ஃபயர்லாம் விட்டுருக்காங்க. கண்டிப்பா இது வந்து தலைவருக்கு வந்து ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கிளிம்ஸ் வீடியோல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, பிரபாஸை காட்டியிருக்காங்க. பிரபாஸ் வந்துட்டு அந்த வாட்டர்ஸ் கல்கி அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தர் கேட்பாரு. அப்போ வந்துட்டு பிரபாஸோட ஒரு லுக் இருக்கும்ல, அது வேற லெவல்ல இருக்கு. நீங்க யாரோட ஃபேனா இருந்தாலுமே டக்குன்னு நம்ம யாரையாவது வந்துட்டு ஒரு இதுல பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு புல்ல அரிச்சிரும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல 3 பேர் பெரிய நடிகர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன் சார், அதுக்கப்புறமா பிரபாஸ், இவங்க 3 பேரையும் வந்து காட்டிட்டாங்க. கமல் சார் வந்துட்டு இதுல வில்லன் ரோல் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா கமல் சார் மட்டும் காட்டல. அவரோட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்றதே வந்து கெஸ் பண்ண முடியல, அது ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க்கா இருக்கு. இந்த கிளிம்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.